இறையுறவில் மகிழ்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மகிழ்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மகிழ்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசில் பிரியமான திருஇருதய அன்பு பக்தர்களே, திருப்பயணிகளாக பல்வேறு இடங்களிலிருந்து மழையையும் தண்ணீரையும் ஒரு பொருட்டாக கருதாமல் இறுதி ஆண்டவுடைய அருள் வரங்களை பெற்றதற்கு நன்றி சொல்வதற்காகவும், அந்த இறுதி ஆண்டவுடைய கரங்களிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை தொழில் முயற்சிகளையும் இந்த ஓராண்டு காலமாக அற்புதமாக வழி நடத்தி இருப்பதற்கு நன்றியையும் நம்முடைய போற்றுதலை புகழையும் வெளிப்படுத்துவதற்காக, நம்முடைய பாவங்களால் துளைக்கப்பட்ட ஆண்டவுடைய கரங்களால் தொடர்ந்து ஆசிரியை பெறுவதற்காக இத்திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றவர்கள் யாவரையும் வல்லமை நிறைந்திருக்கின்ற இறுதி ஆண்டு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதிலே இந்த திருத்தலம் மகிழ்ச்சி அடைகின்றது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த தினத்திலிருந்து நாம் தொடங்குகின்ற நன்றியின் பயணம், நன்றி அறிவிப்பினுடைய நம்முடைய விசுவாசம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து நன்றியின் நாட்களாக நன்றியின் மாதமாகவும் அமைந்திட இந்த திருத்தலம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை பலவீனங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 29-33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் தருகிற இளைப்பாறுதல் நிலையானது நிறைவானது என்று சொல்லி இருகரம் விரித்து நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டிருக்கிற அந்த இதய ஆண்டவரிடம், திரு இருதய ஆண்டவரிடம் அவருடைய பாதம் தேடி அவருடைய ஆசீர் வேண்டி இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால், அந்த இருதய ஆண்டவரின் பெயரால் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நீங்கள் விரும்பி தேடுகிற அந்த இளைப்பாறுதல், நீங்கள் விரும்பி தேடுகிற அந்த அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவும் இறைவனுடைய ஆசீரால் நிரம்ப கிடைக்குமாறு
இங்கிருக்கக்கூடிய அத்தனை அருட்பணியாளர்களும் உங்களுக்காக செபிக்கிறோம். முதல் வாசகத்திலே ஒருவர் கனவு காணுகிறார். யார் அவர்? தானியேல். தானியேல் கனவு காண்கிறார். அந்த கனவிலே நான்கு விலங்குகள் தொடக்கத்தில் வருகின்றன. நான்கு விலங்குகள், அதுவும் கொடூரமான கொம்புகளை கொண்ட விலங்குகள். அந்த விலங்குகள் ஒவ்வொன்றுமே ஒரு முக்கியமான கருத்தை இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே கொடுக்கின்றது. அந்த விலங்கு வேற எங்கேயும் இல்லை, எங்கே இருக்குது? எல்லாம் நமக்கிட்ட தான் இருக்குது. அது எப்படிப்பட்ட விலங்கு என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நான்கு விலங்குகளுமே இறுதியிலே அரியணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவருக்கு முன்பாக அழிந்து போவதாகவும், இறுதியாக அந்த அரியணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவருடைய மானிட மகன், வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகன் போன்று ஒருவர் தோன்றி அவர் நிலையான அரசை ஏற்படுத்தினார் என்பதை இன்றைய வாசகம், முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இறை வார்த்தையை மையமாக கொண்டு நாம் வாழ்கிற போது யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம் தான். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல வாழ்வை தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை மையமாக கொண்டு நாம் வாழ்கிற போது உண்மையிலேயே அந்த ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்திலே பிறப்பெடுப்பார். நிலையான நிறைவான அரசாகிய இறைவனையும் அவருடைய வார்த்தையையும் தேடுங்கள், நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் தமது கைநின்று பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிக்க தந்தையே, அன்பாந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உம்மால் ஏற்கப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எனக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து
நாங்களும் உமது மகிமையை கொண்டாடி பாடுவதாவது. நாம் இந்த இதய ஆண்டவரை நோக்கி கேட்ட எழுப்பிய மன்றாட்டுகள் ஒரு சில பேருக்கு முழுவதுமாக கிடைத்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு 50% கிடைத்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு 1-2 கிடைத்திருக்கலாம், இன்னும் ஒரு சில பேருக்கு கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றியோடு நினைத்து பார்ப்போம். வரப்போகிற ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த ஆண்டிலே இதய ஆண்டவர் நமக்கு காட்டி இரக்கத்திற்கும் அவர் கொடுத்த பேரன்பிற்கும் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் நாம் பெற்ற நன்மைகள் அனைத்தும் இந்த இதய ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட அக்கறையும் கருணையும் கரிசனையும் கடைக்கண் பார்வையும் இப்போது நம் ஒவ்வொருவரும் மீதும் கட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த பரிச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. ஒருவேளை நீ எனக்கு தர இருப்பதாக இருந்த நல்ல காரியங்கள் என்னை அணுக முடியாதபடி, அதை பெற்று நான் அனுபவிக்க முடியாதபடி, நான் செய்த பாவங்கள் பலவீனமான காரியங்கள் ஒருவேளை தடையாக இருந்தது என்று சொன்னால், அவற்றையெல்லாம் இந்த பரிச காணிக்கைகளோடு இப்போது முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்று என்னை புனிதப்படுத்தும். பிறக்க போகிற புதிய ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இறுதி மாத தலைவலி திருப்பலிக்கு வந்திருக்கிறேன். என்னையும் என்னை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம்மையா. நீர்தான் என் வாழ்வினுடைய மையம் என்ற உணர்வோடு இந்த பாடலை என்னோடு பாடி ஜெபித்து பங்கெடுப்போம். எல்லாம் நீ இயேசுவே, சேர்ந்து பாடுவோம். எல்லாம் நீ இயேசுவே, என்னுயிரும் நீ இயேசுவே, என் வாழ்வும் நீ இயேசுவே, நிலையற்ற வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீ இயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீ இயேசுவே, எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே. வானக தந்தையே, இனிமையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் மூச்சு, ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் சொன்னதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தனது திருக்கரங்களில் ஏந்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்றும், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள், ஆண்டவரே தேவரே வரமளவும்
உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றார். உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றார். இதோ இறைவனின் சுமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தையாம் கடவுளின் பெயர் விளங்க, மகன் தூய ஆவியின் மூலமாக நன்றியும் புகழும் ஒவ்வொரு நாளும் நம்மை செலுத்த இந்த இடத்திற்கு அழைத்து வந்த அன்பு நிறைந்த ஆண்டவர் இவரே. விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர், என்னுடைய உள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா குணமடையும்.